தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. பயனாளிகளின் கோரிக்கைகள் குறித்து உடனடியாக பரிசீலிக்க உத்தரவு. எம்பிக்கள் பதவியேற்கும் போது உறுதிமொழியில் உள்ள வாசகங்களை தவிர்த்து வேறு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது. அவை விதிகளை திருத்தியது மத்திய அரசு. டி20 உலகக்கோப்பையுடன் நாடு திரும்பியது இந்திய கிரிக்கெட் அணி. பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக ராயப்பேட்டையில் உள்ள விநாயகர் கோயிலை இடிப்பதற்கு இந்து முன்னணி பிஜேபி எதிர்ப்பு. மாற்று வழியில் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். திருப்பூரில் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். சேலத்தில் அதிமுக பிரமுகர் நள்ளிரவில் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் 1 சவரன் மீண்டும் 54,000 தாண்டியது. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் தீவிரமடைகிறது பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. அசாமில் 29 மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது கனமழை. மழை பாதிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46 ஆக உயர்வு. மணிப்பூர் மாநிலத்திலும் கனமழையால் கடும் பாதிப்பு. தலைநகர் இம்பாலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் பைரோன் சிங். பீகாரில் அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுவதால் மக்கள் அதிர்ச்சி. அனைத்து பாலங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும். பாம்பன் மீனவர்கள் எச்சரிக்கை.